வெல்கம், நமஸ்கார், நமஸ்தே. இப்படி எல்லாம் சொல்லி நான் உங்களை இந்த ஷோக்கு இன்வைட் பண்ண போறதே இல்ல. பிரேஸ் தி லார்ட் சொல்லி யேசுவோட நாமத்துல ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி உங்களை இந்த ஷோக்கு இன்வைட் பண்றதுல பிரீத்திக்கு ரொம்ப 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 ரொம்பவே சந்தோஷம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஏஞ்சல் ஸ்டார் ஜூனியர். இது சங்கீதத்தின் செல்ல தலைமுறை. அது மட்டும் இல்லங்க, நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஏஞ்சல் ஸ்டார் ஜூனியரின் குவார்டர் ஃபைனல்ஸோட ஃபோக் ரவுண்டோட லாஸ்ட் எபிசோட். எக்ஸ்பெக்டேஷன்ஸோட எக்ஸைட்டடா உட்கார்ந்துட்டு இருக்க உங்களுக்கு ட்ரீட் மாதிரியான பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த ரவுண்ட்ல காத்துட்டு இருக்கு. பட் ஷோ ஆரம்பிக்கணும்னா பாரம்பரியமா நானு ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணணும். வெல்கம் வின்சன் சாமியல் அங்கிள், வெல்கம் ஐசக் அண்ணே, அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வெரி ஸ்பெஷல் ஸ்பெஷல் கெஸ்டுக்கு ஒரு பெரிய வணக்கம். அது மட்டும் இல்லங்க, உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு லிவ் அப் பண்ண போற அந்த குட்டிஸையும் வெல்கம் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெல்கம். ஆல்ரைட், ஹியர் பிகின்ஸ் தி கவுண்ட் டவுன். 10 9 8 7 6 5 4 3 2 1 அண்ட் வி பிகின் தி ஷோ. முதலாவதாக ஷோவை கலக்கிறதுக்காக ஒரு பார்ட்டிசிபென்ட் காத்துட்டு இருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம தஞ்சாவூர் பொம்மை ஜெனிஃபா ஜாய். Welcome, Jennifer. Hi, Akka. How are you? Fine. ஒரு மல்டி கலர் ட்ரெஸ்ல ரொம்ப பிரிட்டியா வந்திருக்கீங்க. ஃபோக் ரவுண்டுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கீங்களா? Yes. Yeah, I hope you understand the seriousness of it. இதுல நீங்க உங்களை பயங்கரமா ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா திஸ் வில் டேக் யூ டு தி ஃபைனல். Yes, of course. கலக்குங்க, ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். முடிஞ்ச தஞ்சாவூர் பொம்மை மாதிரி கொஞ்சம் தலையாட்டிட்டே பாடினீங்கன்னா எங்க வியூவர்ஸ் மனசையும் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டும் பொம்மை, நம்ம இயேசு சாமி செஞ்சு வச்ச பொம்மை பொம்மை, பூமி கூட பொம்மை, கோள்கள் எல்லாம் பொம்மை, நம்ம இயேசு சாமி செஞ்சு வச்ச பொம்மை பொம்மை. ஓடி ஓடி வாங்க எல்லாம் ஒன்னா சேருவோம், சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை பொம்மை. தன நானே தானே நானே தானே நானே நா, தன நானே தானே நானே தானே நானே நா, நிலவுக்கு திரைய போட்டா என்னாகோ என்னாகோ, இரவுக்கு தூக்கம் கேட்டு திண்டாடோ திண்டாடோ, தேவனை பாடாவிட்டா என்னாகோ 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 என்னாகோ. அறியாத அன்பருக்கு கருணை தான் காட்டுவார், அறியாத அன்பருக்கு கருணை தான் காட்டுவார். பாடி மகிழ்வேன், மெல்நிலை தீடுவேன், இன்றும் மரியாதை என் தேவனே. தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டும் பொம்மை, நான் இயேசு சாமி செஞ்சு வச்ச பொம்மை பொம்மை, பூமி கூட பொம்மை, கோள்கள் எல்லாம் பொம்மை, நம்ம இயேசு சாமி செஞ்சு வச்ச பொம்மை பொம்மை. ஓடி ஓடி வாங்க எல்லாம் ஒன்னா தேடுவோம், தலையாட்டும் பொம்மை,
என்ன வியூவர்ஸ், தஞ்சாவூர் பொம்மை பாடுமா தானே பாத்துட்டு இருக்கீங்க? அதே ஃபீலிங்ல தான் நானும் இருக்கேன். முதல் வாட்டி ஒரு தஞ்சாவூர் பொம்மையே வாய திறந்து இவ்வளவு அழகா பாடுமா அப்படின்னு சொல்லிதான் நானும் ஆச்சரியத்தோட கேட்டுட்டு இருந்தேன். இப்ப வந்து யார் அந்த பொம்மை நானும் பாத்துட்டேன். சூப்பர் சிங்கிங் ஜெனிஃபர், அப்படியே பாடி ஆராதிச்சுட்டு அப்படியே கொண்டு போயிட்டீங்க கிராமத்து பக்கமாவே. நல்ல ஃபீல் இருந்தது. பியூட்டிஃபுல் சாங் செலக்ஷன், எவ்ரி திங் வென்ட் வெல். ஐசக் அண்ணா, யூ கமெண்ட்ஸ் ஆன் திஸ்? ஜெனிஃபர் நல்லா பாடினம்மா. அந்த கிராமத்து ஸ்டைலில் உங்களோட கலோக்கியில் இருந்த வேர்ட்ஸ் ரிதம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பாடணும். அங்கே ஏன் ஸ்லிப் ஆச்சு? கொஞ்சம் லிரிக் மறந்துட்டேன். ரைட் 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 ரைட், பரவாயில்ல, யூஸ் பண்ணலாம். அந்த எல்லாம் வல்ல தேவனில் கொஞ்சம் ஸ்ருதி போயிடுச்சு. அப்புறம் அறியாத அன்பிற்கு சரணத்தில் இருந்துட்டோம். மற்றபடி எவ்ரி திங் வாஸ் ஓகே. நைஸ், நான் நல்லா பர்ஃபார்மன்ஸ்மா. தேங்க்யூ. தேங்க்யூ ஐசக்கண்ணே. பேசி சாமியலாங்க, நான் வந்து இன்னும் ரொம்ப எதிர்பார்த்தேன் உன்ட்ட. என்ன போன ரவுண்டில் வந்து நல்லா பாடினேன், இந்த ரவுண்டே நல்லா பாடியிருக்கிறேன். இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து எங்களுக்கு அதிகரிச்சிட்டே இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு நாங்கள் உங்களை சூஸ் பண்ணி ஆகணும். அதுக்கேற்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னும் இருக்குமோ, நல்லா பாடுவியோ அப்படின்னும் போது சில இடத்துல அந்த லிரிக்ஸை மறந்து அது டிசப்பாயின்மெண்ட் தான். மற்றபடி நல்லா பாடியிருக்கமா. சரியா, நீ இன்னும் நல்லா பாடுவ அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா கிராமிய பாடல்ல எங்களை எல்லாரையும் எங்க கொண்டு போயிட்டு தெரியுமா? தஞ்சாவூர் பக்கமே கொண்டு போயிட்டேன். அதனால இன்னும் நல்லா நீ பாடணும், நல்லா பிராக்டிஸ் பண்ணணும், அடுத்த ரவுண்டுக்கு நீ வரணும். வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. ஜெனிஃபர் ஜாய், உண்மையிலே நல்ல ஜாய்ஃபுல்லான சாங் எடுத்திருக்கிறீங்க. நல்லா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதான் உங்களோட வாய்ஸுக்கேற்ற சாங் செலெக்ஷன் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம பிரீத்தி சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்ட வச்சிங்க. ஆனால் நீங்களும் இன்னும் கொஞ்சம் தலையாட்டிகிட்டே பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? ஆமாம், அதான் அந்த வார்த்தையை உள்வாங்கிக்கிட்டு பாடணும். சரியா? ஆமாம், அந்த ஒன்று தான் மிஸ்ஸிங்கு. மற்றபடி அங்கிள் சொன்ன அந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த அனுப்பல வேலை கொஞ்சம் சுற்றி கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அவர் பீட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்க. அது இல்லாமல் சரியா, இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் த சிங்கர். ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க் யூ எல்லோரானே வியூவர்ஸ். நம்ம ஜெனிஃபர் ஜாய் ஒரு தஞ்சாவூர் பொம்மை, அண்ட் திஸ் தஞ்சாவூர் பொம்மை இஸ் ஃப்ரம் தஞ்சாவூர் ஒன்லி, இல்லையா? அதானே உங்க ஊரு? நோ வண்டர் ஷி வாஸ் ஃபுல் ஆஃப் ஃபோக். இட் வாஸ் a fab 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 super fabulous performance. You can go wait now. Thank you. Thank you Akka. இவ்வளவு சூப்பரா விறுவிறுப்பா போயிட்டு இருக்க நம்ம ப்ரோக்ராம்ல இப்போ ஒரு ஷார்ட் பிரேக். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஏஞ்சல் ஸ்டார் ஜூனியர். இது சங்கீதத்தின் செல்ல தலைமுறை. விரிவாக்குவான், தொல்லைகள் போக்கிடுவான். எல்லைகளை விரிவாக்குவான், தொல்லைகள் போக்கிடுவான். வெல்கம் பேக் ஆஃப்டர் தி பிரேக் வியூவர்ஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஏஞ்சல் ஸ்டார் ஜூனியர். இது சங்கீதத்தின் செல்ல தலைமுறை. அடுத்தது மகேந்திரு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் உற்சாகப்படுத்திட்டே வராங்க ஹேம விரக்ஷா. ஹாய் பேபி, ஹவ் ஆர் யூ? கியூட்டா இருக்கு. இந்த ஆரஞ்சு கிளிப் எனக்கு தர மாட்டீங்களா? நான் கேட்டுட்டே இருக்கேன் உங்களை. தருவீங்களா? சரி, நான் வெயிட் பண்றேன். பாடினோடனே வந்து தந்துருவீங்களா? ஓகே, சூப்பரா பாடுங்க. என்ன பாட போறீங்க? மகேந்திர மகேந்திர இல்ல? ஓகே, நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? இது என்ன ரவுண்டும் தெரியும்ல. இந்த ஜெயிச்சா எங்க போலாம்? ஆமா, சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒரு பயங்கர காம்படிட்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு என்னோட விஷஸ். மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்,
கத்தர் மகிழ்ந்திருங்கள், 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 கத்தர் மகிழ்ந்திருங்கள். இதயத்தின் ஏக்கங்கள் நிறைவேற்றுவான், நம் இதயத்தின் ஏக்கம் நிறைவேற்றுவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தொல்லைகள் போக்கிடுவான், எல்லைகளை விரிவாக்குவான், தொல்லைகள் போக்கிடுவான். எல்லாமே நமக்கு தந்திடுவான், இனி தோல்வியில்லை, தோல்வியில்லை, வெற்றி வெற்றியே, தோல்வியில்லை, தோல்வியில்லை, வெற்றி வெற்றியே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் அப்படின்னு சொல்லி நம்மள எல்லாம் மகிழ வச்ச ஹேம விருக்ஷாக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஹேம விருக்ஷா, நீங்க சூப்பர் போல்ட், சூப்பர் கான்பிடன்ட், அண்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி நீட். சொல்லுங்க வின்சன் சாமுவேல் அங்கிள், யுவர் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நீட், வெரி 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 வெல், ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு, ரொம்ப நீட்டா இருந்துச்சு, ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்க வாய்ஸ் வந்து ஒரு பெக்யூலரான வாய்ஸ், இந்த ஸ்டேஜில் ரொம்ப கவனமாக வாய்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு சாதகம் பண்ணா, ப்ராக்டிஸ் பண்ணா நீங்க எங்கேயோ போயிடுவீங்க. சரியா, நல்லா பாடியிருக்கேமா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ அங்கிள். அண்ணா நீங்க சொல்லுங்க. ஐசக்கண்ணா, நல்லா பண்ணமா, வாய்ஸ் சொன்ன மாதிரி நல்லா இந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி இருந்தது உங்க வாய்ஸ். நல்ல சாங் செலக்ஷன் நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் எமோஷனலா பாடிருக்கலாம், கொஞ்சம் சிரிச்சு. சரியா, நல்லா பாடினேன், நல்லா அது எந்த விதமான இதுவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் எடுத்துவா பாடினீங்கன்னா இந்த பாட்டு நல்லா ரீச் ஆகும். ரைட், தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணு. எட்வர்ட் அண்ணு, ஹேமா உன்னுடைய டாக்கிங் வாய்ஸுக்கும் சிங்கிங் வாய்ஸுக்கும் பயங்கர மாஸ்ட் டிஃபரன்ஸ். ஆமா, தேங்க்யூ. பயங்கரமா இருக்குது வாய்ஸ், உண்மையிலே நல்லா பாடுறேன். சரியா, ஒரு ரெண்டு விஷயம் நம்ம வந்து உனக்கு மாத்திரம் இல்ல எல்லாத்துக்குமே சொல்ற விஷயம்தான். அதாவது அந்த பிரீத் எடுக்கிறீங்கல்ல, மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், அது வந்து சில பேர் வந்து அதை எடுக்கிறது தெரியாது. அது சில பேருக்கு வந்து அது ரொம்ப ஜாஸ்தியா கேட்கும். அப்படின்றப்போ அது வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பாடணும். சரியா, அது வந்து ரெக்கார்டிங்ஸ்ல ரொம்ப நல்லது. மகிழ்ந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்,
இயேசுவில் மகிழ்ந்து. ஸோ அந்த பிரீத் வந்து லைட்டாக ஆட்டோமேட்டிக்காகவே போடும். ஒரு யாரோ ஒரு சிங்கர் நல்லா அழகாக பண்ணாங்க, அந்த மாதிரி அந்த மைக் சென்ஸ் வந்து ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த எண்ட் எல்லாமே கொஞ்சம் சாஃப்ட் எட்ஜ் வேணும்னு சொல்லுவாங்க, அதாவது சிங்கிங்கில் வந்து அப்படின்னா மகிழ்ந்து இருங்கள் அந்த சாஃப்ட் எட்ஜ், சரியா? அந்த சாஃப்ட் எட்ஜெலாம் நீ வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி த சூப்பர் சிங்கர். ஓகே, தேங்க்யூ அட்வரானே. மொத்தத்துல ஹேம விரக்ஷா நீட்னஸ் பர்சானிஃபைட் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர், வெரி நைஸ் சிங்கிங். சாஃப்ட் எட்ஜஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அவங்க சொன்ன மாதிரி இமோஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃபீல் கொடுத்து பாடுங்க. பாடினீங்கன்னா எப்படி ஆயிடுவீங்க? சூப்பர் ஆயிடுவீங்க. ஓகே, போய் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. யூஎஸ் நம்மளோட ஏஞ்சல் ஸ்டார் ஜூனியரின் குவார்டர் ஃபைனல்ஸோட ஃபோர்த் ரவுண்ட் இப்போ கடைசியா முடிவடைய போகுது. ஆனா அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு பார்ட்டிசிபன் பாக்கி இருக்காங்கன்னு நான் சொல்லணும். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா ரொம்ப கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணணும்னா அவங்க இங்க வந்து பாடியே ஆகணும். பட் டோன்ட் வரி, நான் பேசிட்டு இருக்க அந்த பார்ட்டிசிபன்ட் இஸ் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைங்க. அவங்க ஒரு மினி ஏஞ்சல், ரொம்ப கியூட்டா பாடுவாங்க அவங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அழகா சோலி எல்லாம் போட்டுட்டு நல்லா பூ வச்சு ஏதோ பட்டர்ஃபிளை மாதிரி எல்லாம் எனக்கு தெரியுது, கிட்ட வந்தாதான் இன்னும் நல்லா தெரியும். அப்படி வச்சு ஒரு பேண்ட் எல்லாம் போட்டு கியூட்டா உட்காந்து ஐ எம் தேர் டு ஃபினிஷ் இட் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்காங்க. சோ ஐம் நாட் கோனா மேக் யூ வெயிட் எனி லாங்கர். கம் ஆன் ஷரன். என்ன பாட்டு பாட போறீங்க? கண்டிப்பா சீக்கிரம் வந்துருவாரு. உங்களை மாதிரி குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டே இருந்தா ஹவு கேன் ஹி ஈவன் வெயிட் இன் ஹெவன்? ஈவன் ஐ கான்ட் வெயிட் டு ஹியர் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். சூப்பரா பாடுங்க, கலக்குங்க. ஜட்ஜஸ் வந்துட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷனுக்குள்ளாக நீங்க வந்து ஸ்டக் ஆக்க போறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கணவன் தலையில பிரீடம் கீழ்படுகிற மேடம், இப்படிப்பட்ட மனைவிதான புருஷனுக்கு வேண்டும். மேடம் இப்படிப்பட்ட மனைவிதான புருஷனுக்கு வேண்டும். இவள் பிள்ளைகளுக்கோ என்றும் பாக்கி வருகிறான். குணசாலி அறிகிறாள் புத்தியில் தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அறிவித்து போடுகிறாள். செல்லமே செல்லம், ஏஞ்சலோ ஏஞ்சல், ஏஞ்சல் லைக் லுக்ஸ், ஏஞ்சல் லைக் வாய்ஸ், அண்ட் அன் ஏஞ்சல் லைக் பெர்ஃபார்மன்ஸ் டூ. அது மட்டும் இல்ல ஷரன், தட் வாஸ் அ ஃபேப் ஓ ஃபேப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அ சூப்பர் வே டு எண்ட் த ஃபோர்த் ரவுண்ட். சரி, நம்ம ஜட்ஜஸ் கிட்ட போய் கேட்கலாம். வின்சன் சாமியல் அங்கிள், ஷரன் எப்படி பாடினாங்க? ஷரன் வந்து ஷரன் மாதிரி பண்ணாங்க, மழையில பண்ணாங்களே. நாங்க என்ன ஜட்ஜ் பண்றது? அதுக்கெல்லாம் மார்க் போடவே முடியாதுமா, கஷ்டம். எங்களுக்கு கஷ்டம், சரியா? ஷரன் அதிசய குமாரி, நீ நல்ல ப்ராக்டிஸ் பண்ணும், சரியா? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்,
அப்புறம் மியூசிக் கிளாஸ் போய் ஜாயின் பண்ணி கர்நாடக சங்கீதம் கற்றுக்கணும், அதேபோல் நல்லா பாடணும். சரியா? இப்போ உன்னால் முடியாத பாடியிருக்க, நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சரணம் தான் சொன்னேன், நீ சொன்னபடியே ஒரு சரணத்தை பாடியிருக்க. சரியா? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ வெஞ்சின் சாமியல் அங்கிள். ஐசக் சால்மன் அண்ணே, ரொம்ப அழகாக பாடணும்மா, நாங்கள் என்ஜாய் பண்ணோம். சரியா? இன்னும் நல்லா பாடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல பாட்டு தெரிந்தெடுத்து பல தடவை ப்ராக்டிஸ் பண்ணி, சரியா, இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, பாய். தேங்க்யூ அண்ணா. எட்வர்ட் அண்ணே, சாரோனின் ரோஜா அழகாக பாடுங்கப்பா. ரொம்ப ஆக்சுவலாக அது வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஆழமான கருத்தை பாடுங்க தெரியுமா? ஆமாம், சும்மா அசால்ட்டாக பாடிட்டீங்களே. ரொம்ப அழகாக பாடுங்க, ரொம்ப ஆழமான கருத்து. உங்களுடைய மலருக்கே உரியதான அந்த ஒரு அந்த பாணியில் நல்லா பண்ணீங்க. டோன்ட் வரி. ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ எட்வர்டானே. தேங்க்யூ சொல்லுங்க ஷாரன். ஓகே ஷாரன், அவங்களோட ட்ரேட்மார்க் தேங்க்யூ சொல்லிட்டாங்க. இப்போ ஷாரன் பாடிய முடிச்சிட்டாங்க, அவங்க போய் உட்காந்துப்பாங்களாம். நம்ம அடுத்தது என்னன்னு பார்ப்போம். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ். அது யாருன்னு கேக்குறீங்களா? நம்மளுடைய ஸ்பெஷல் ஸ்பெஷல் கெஸ்ட் இவாஞ்சலிஸ்ட் பிரதர் எட்வர்ட் ராஜ் அண்ணன். அண்ணே, நம்ம ஷோ எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேம்மா. எங்களுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த இசை பயணத்துல நீங்க எங்களோட சேர்ந்து அப்படியே டிராவல் பண்றது. இப்போ உங்களுக்கான நேரம், நீங்க வந்து எங்க வியூவர்ஸ் ஆசத்த போறீங்க. You're going to give glory to God. என்ன பாட போறீங்க? இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் இருக்குது, என்னன்னு சொல்லுங்க. ஒரு க்ளூ ஏதாவது? அப்படியா இருக்கு. ஓகே, எபோலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, இந்த எபோலா வந்து இந்த கொள்ளை நோய் இல்லையா? சோ ஆண்டவர் முன்னறிவித்த அந்த கொள்ளை நோய் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பிரபலமா இருக்குது. அது எப்படின்னா, ஒரு மனுஷ ஒரு கரண்ட் ஷாக்கோட போனா எப்படி இருக்கும், ஒரு கரண்டோட போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான மருத்துவர்கள் கூட தொடர்ந்து கூட பயப்படுறாங்களாம். சோ அந்த அளவுக்கு வந்து இப்போ எப்படின்னா, மருத்துவமனையில இதுக்கு பெர்மிஷன் கிடையாது இப்போ, சரிங்களா? அவங்க வந்து தனிப்பட்ட முறையில ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க, பேப்பர்ல அதெல்லாம் ரீட் பண்றோம். சோ நான் ஒரு டிஃபரெண்டா திங்க் பண்ணேன், எபோலா வந்துச்சுன்னா அப்போலாவுக்கு போன இடம் இல்லை. சோ இதுதான் அந்த தீமோட கான்செப்ட். சோ இதை வந்து இந்த ஃபோக் கிரவுண்ட்ல அது ஒரு முத்தாய்ப்பா பாடணும்னு நான் விரும்புறேன். ஆண்டவருடைய செய்தியும் இந்த இந்த பாட்டுல இருக்கும். Ministering in song, idhukku vera danga adu. Thank you for that creative thought. You're going to inspire our kids and also our viewers. This is yours. Thank you. Thank you. Ebola, உயிர்கொள் எபோலா, எபோலா உயிர்கொள் எபோலா, கை தட்டுங்க. எபோலா வந்துச்சுன்னா அப்புல உள்ள கூட இடம் இல்லையோ, எபோலா வந்துச்சுன்னா அப்புல உள்ள கூட இடம் இல்லையோ. ராஜா உயிரை கண்டு நடுங்குறா, ஆண்டி கூட பேரை கேட்டா கதறுறா. ராஜா உயிரை கண்டு நட்டு நடுங்குறா, ஆண்டி கூட பேரை கேட்டா கதறுறா. எபோலா உயிர்கொள்ளி எபோலா, எபோலா உயிர்கொள்ளி எபோலா. நோய் வெள்ளங்கள் பஞ்சங்கள் அழிவுகள் வரும் என்று சொன்னாரே, இயேசு சொன்னாரே. ரத்தம் சிந்தும் யுத்தங்கள் கொந்தளிக்கும் சமுத்திரம் பூகம்பங்கள் வரும் என்று சொன்னாரே, இயேசு சொன்னாரே. உலகெங்கும் கொள்ளை நோய் வெள்ளங்கள் பஞ்சங்கள் அழிவுகள் வரும் என்று சொன்னாரே, இயேசு சொன்னாரே. ரத்தம் சிந்தும் யுத்த
தங்கள் கொந்தளிக்கும் சாமத்திய பூகம்பங்கள் வரும் என்று சொன்னாரே, ஏற்று சொன்னாரே. இதையெல்லாம் காணும் போது, நீங்க இதையெல்லாம் காணும் போது, வாசல் அருகே வந்துவிட்டு நறிந்திடுங்கள் என்றாரே. இயேசு வாசல் அருகே வந்துவிட்டு நறிந்திடுங்கள் என்றாரே. ஆயத்தப்படு மகனே, ஆயத்தப்படு, ஆயத்தப்படு மகளே, ஆயத்தப்படு. எபோல வந்துச்சுன்னா அப்புள்ள உனக்கு கூட இடம் இல்லையோ, எபோல வந்துச்சுன்னா அப்புள்ள உனக்கு கூட இடம் இல்லையோ. உலகத்தை பிடிப்பார், கள்ளது கதரிசிகள் வஞ்சிப்பாரே, அற்புதம் செய்வாரே. வானங்கள் சென்றிடும், தத்துவங்கள் ஊதிந்திடும், சூரியனும் ஒளி வங்கி இருளாகும், சந்திரன் ரத்தமாகும். அந்த கிறிஸ்து எழும்புவான், உலகத்தை பிடிப்பான், கள்ளதீர்க்கதரிசிகள் வஞ்சிப்பாரே, அற்புதம் செய்வாரே. வானங்கள் சென்றிடும், தத்துவங்கள் ஊதிந்திடும், சூரியனும் ஒளி வங்கி இருளாகும், சந்திரன் ரத்தமாகும். தோணித்தீடும் மெக்காள சத்தம், வாணி தோழித்தீடும் மெக்கால சத்தம், மேகமெயிலே இயேசுராஜா வேகமாக வந்திடுவாரே. மேகமெயிலே இயேசுராஜா தூதரோடு வந்திடுவாரே. ஆயத்தப்படு மகனே, ஆயத்தப்படு, ஆயத்தப்படு மகளே, ஆயத்தப்படு. எபோல வந்துச்சுன்னா அப்பல்ல உள்ள கூட இடம் இல்லையோ, எபோல வந்துச்சுன்னா அப்புள்ள உள்ள கூட இடம் இல்லையோ. ராஜா உயத கண்டு நடுங்குறா, ஆண்டி கூட பேரை கேட்ட கதறுறா. ராஜா உயத கண்டு நடுங்குறா, ஆண்டி கூட பேரை கேட்ட கதறுறா. எபோலா உய்கொள்ளு, எபோலா, எபோலா உய்கொள்ளு, எபோலா. Great singing, great composition. Thank you. இது நீங்களே கம்போஸ் பண்ணதா? ஆமாமா, நம்புங்க. And are you the lyricist too? அங்கிள் தயவுசெய்து கேளுங்கள் என்னை பத்தி என்னன்னு சொல்லுங்களா அங்கிள். பிரீத்தி, அவர் சவுண்ட் இன்ஜினியர் மாத்திரமல்ல, லிரிக் ரைட்டரு, மியூசிக் டைரக்டரு. இப்போ சமீபத்தில் பண்ண பரிகாரி பாடலாம் ரொம்ப ரொம்ப இட்டு. ஆமாமா, பெரிய லிரிக் ரைட்டர், நல்லா சாங் எழுதுறாரு. பாண்டவர் வந்து பயன்படுத்துறாரு இவரை, சரியா? நிறைய மியூசிக் பண்ணியிருக்கு, ஆல்பம் பண்ணிருக்கு, அதெல்லாம் அதை பற்றி சொல்லவே இல்லை. பரிகாரி நம்பர் 1, 2 எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு, சரிமா? அவர் ஏதனை படுத்தா நம்புமா? நம்புறோம் 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 நாங்க நம்புறதுக்காக கேட்கல ஆச்சரியத்துல தான் கேட்டோம் ஓ நீ சரியா இருந்தா இந்த பாட்டு ரொம்ப மீனிங்ஃபுல்லான தாட்ஸ் தேங்க்யூ ஃபார் தட் இந்த ஷோக்கு வந்து நீங்க இந்த பாட்டை பாடி என்ன சொல்றது ஐ திங்க் யூ கேவ் க்ளோரி டு காட் பிகாஸ் இட் வாஸ் ஃபார் அ காஸ் அண்ட் ஆல்சோ உங்களை மாதிரியான ஒரு நபர் இந்த ஷோல வந்து பாடி எங்களை சந்தோஷப்படுத்தினதுல இந்த சாஜூனியருக்கு ரொம்ப பெருமை. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ க்
சூப்பரா போய்கிட்டு இருக்க நம்ம ஏஞ்சல் ஸ்டார் ஜூனியரின் குவார்ட்டர் ஃபைனல்ஸோட ஃபோக் ரவுண்டோட ரிசல்ட்ஸ்க்கான நேரம் இது. சோ வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜட்ஜஸ் கிட்ட. ஜட்ஜஸ், ரிசல்ட்ஸ் ரெடியா இல்ல ரிசர்வ்டா? ரெடி. மூணு பேர் மேலே போய் சொல்லு, ஒரு சஸ்பென்ஸா சொல்றேன். வாவ், திஸ் இஸ் நைஸ். வாங்க கண்டெஸ்டன்ட்ஸ். நீங்க மூணு பேரும் கவனிக்க வேண்டிய மிக 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 முக்கியமான விஷயம் என்னன்னா,
எல்லாருமே நல்லா பாடினீங்க, ஆனா யாருமே எலிமினேட் ஆகல. கண்டிஷன் பெயில்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கண்டிஷன்ல உங்களெல்லாம் வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம். அடுத்த ரவுண்டுக்கு போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா கொஞ்சம் கூட தப்பு இல்லாதபடிக்கு நீங்க பாடணும். ஏன்னா செமிஃபைனல்ல வந்து நுணுக்கமா நாங்க எல்லாத்தையும் கவனிச்சு மார்க் போட்டு எலிமினேட் பண்ணுவோம். இரு தேவ கிருவ ஆகினால இந்த ஸ்டேஜ்ல நீங்க மூணு பேரும் செலக்டர் கையில தட்டுங்க பாக்கலாம். Thank you, uncle. Thank you, judges, for that no elimination. Very, very sweet, sweet Aragana result. Happy Akutis. அவ்வளவுதானா? செமி ஃபைனல்ஸ் போறீங்க நீங்க, ஏந்தசா ஜூனியரோட செமி ஃபைனல்ஸ்க்கு நீங்க மூணு பேரும் போறீங்க. சிரிச்சு அப்படி ஒரு பாய் சொல்லுங்க பாக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் ஜட்ஜஸ்க்கு ஒரு தேங்க்யூ சொல்லுங்க. ஓகே, ஸ்வீட்டா நீங்க எல்லாம் போய் உட்காந்துக்கோங்க, ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. சோ நோ டென்ஷன், கீப் ஒர்க்கிங் ஹார்ட், செமி ஃபைனல்ஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. A very, very unexpected and also a very unimaginable result from our judges. இதுக்காக அவங்களுக்கு ஒரு round of applause. You were just watching the final episode of the folk round of the quarterfinals of Angel Star Junior. பார்த்தீங்க, அழகா முடிஞ்சது, நல்ல ரிசல்ட் கிடைச்சது. அடுத்தது உங்களை நான் செமிஃபைனல்ஸ்ல மீட் பண்றேன். Until then, it's me, Preeti, signing off. இது உங்கள் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் ஒரே இசை, இது ஏஞ்சல் ஸ்டாரின் இன்னிசை. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஏஞ்சல் ஸ்டார் ஜூனியர். இது சங்கீதத்தின் செல்ல 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 தலைமுறை. அதே போல தாளங்கள் மிக 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 முக்கியம். ராகமும் தாளமும் தான் பாட்டு. ராகம், தாளம், பாவம். ராகம், பாவம், எக்ஸ்பிரஷன். ராகம் உங்களுக்கு தெரியும், டியூன், ராகம் இந்த பாடுறது. தாளம், எக்ஸ்பிரஷன், பாவம். இப்ப தாளம் வந்து நிறைய தாளங்கள், அட தாளம், திரிபுட தாளம், நிறைய தாளங்கள் இருக்கு. அதுல முக்கியமா அஞ்சு தாளங்கள் ரொம்ப முக்கியமான தாளங்கள். அதுல வந்து நம்ம மூணு விதமான தாளங்கள் தான் நிறைய நம்ம பண்றோம். அந்த தாளங்களை குறித்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப பிராக்டிக்கலா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வச்சு நான் சொல்ல போறேன். தாளங்கள் வந்து
நிறைய தாளங்கள் இருந்தாலும் கூட ஐந்து தாளங்கள் மிக மிக முக்கியமான தாளங்கள். அதில் முதல் தாளம் ஆதி தாளம், ரெண்டாவது தாளம் ரூபக தாளம், மூன்றாவது திஸ்ர தாளம் திஸ்ர நடை தாளம், நாலாவது செவன் எயிட் அதாவது மிஸ்ர சாப்பு தாளம், அப்புறம் கண்ட சாப்பு தாளம். இதில் வந்து ஆதி தாளத்தை 2/4 சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், வெஸ்டர்ன் மியூசிக்கில் இதை வந்து 2/4 ஆதி தாளம். ரூபக தாளத்தை 3/4 சொல்லுவாங்க, 3/4 ரூபக தாளம். திஸ்ர நடை தாளத்தை 6/8 சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், வெஸ்டர்ன் மியூசிக்கில், ஆங்கிலத்தில் வெஸ்டர்ன் மியூசிக்கில் திஸ்ர நடை அதை வந்து 6/8 சொல்லுவாங்க. அதே போல மிஸ்ர சாப்பு தாளம் இதை வந்து 7/8 சொல்லுவாங்க, மிஸ்ர சாப்பு தாளம் 7/8 சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்தது கண்ட சாப்பு தாளம், கண்ட சாப்பு தாளம் இது 5/8 சொல்லுவாங்க வெஸ்டர்ன்ல. இதுல வந்து மிஸ்ர சாப்பு தாளமும் 7/8 கண்ட சாப்பு தாளமும் 5/8 அதிகமா கம்போஸ் பண்றது இல்லை, அது கொஞ்சம் கம்போஸ் பண்றது கஷ்டம், அது பாட்டும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அது வந்து நல்ல கம்போசர்ஸ் மியூசிக் தெரிஞ்ச கம்போசர்ஸ் தான் கம்போஸ் பண்ண முடியும். இதுல வந்து அதிகமா பாடல்களை பாடப்படுகிறது வந்து 6/8, 3/4, 2/4. 6/8 வந்து என்ன சொல்றேன்னா திசர நடை, ரூபக தாளம், ஆதி தாளம். ஆதி தாளங்கிறது 2/4, ரூபக தாளங்கிறது 3/4, திசர நடை 6/8. இந்த மூன்று தாளங்கள் தான் அதிகமா பாடப்படுகிறது இன்றைக்கு, என்ன பாடல்களா இருந்தாலும். 5/8, 7/8, 9/8 இருக்கு, 9/8 பாட்டு, 9/8 இருக்கு. 9/8 நம்ம தேவையில்லை, உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் புரியாது. ஆகவே இப்ப வந்து முதல்ல வந்து 2/4 பத்தி நம்ம பார்க்க போறோம், அதாவது ஆதி தாளம் 2/4 வெஸ்டர்ன்ல 2/4. இது நான் பாடி உங்களுக்கு நான் தாளம் போட்டு காமிக்கிறேன். 2, 3, 4. தாகத்தி மிதாக ஜுன்னு, தாகத்தி மிதாக ஜுன்னு, தாகத்தி மிதாக ஜுன்னு, தாகத்தி மிதாக, தாகத்தி மிதாக ஜுன்னு, தாகத்தி மிதாக ஜுன்னு, தாகத்தி மிதாக ஜுன்னு, தாகத்தி மிதா, தாகத்தி மிதாக ஜுன்னு, தாகத்தி மிதாக ஜுன்னு, தாகத்தி மிதாக ஜுன்னு, தாகத்தி மிதாக, தாகத்தி மி, தாகத்தி மிதா, தாகத்தி மி, தாகத்தி மிதா, தாகத்தி மி, தாகத்தி மிதா. ஆதி தாளம் இது, இது வந்து ஆதி தாளம் 2/4 சொல்லுவாங்க. இப்ப இந்த தாளத்தில் அமைந்த ஒரு பாடல், ஏன்னா நிறைய பாட்டு இருக்கு, நிறைய பாட்டு இருக்கு. அந்த 2/4 ஃபாஸ்டாகவும் இருக்கும், ஸ்லோவாகவும் போடலாம். 4/4 சொல்லுவாங்க, ஃபாஸ்டாகவும் இருக்கும், 2/4 ஸ்லோவாகவும் இருக்கும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு பாட்டு மட்டும் நாங்க உங்களுக்கு பாடி காமிக்கிறோம். 2/4 பாருங்க. 1, 2, 3, 4. அதாவது 2/4 தான், அந்த தாளம் தான்,
பல விதமான வாசிக்கலாம். அது அவங்களுடைய கற்பனை, ஒவ்வொருத்தருடைய பிளேயருடைய கற்பனை, வாசிக்கிறவங்க பிளே பண்றவங்களுடைய கற்பனை. 2/4 தான், இந்த பல விதங்களில் வாசிக்கலாம். அதுல ஒரு 3 விதம் உங்களுக்கு நாங்க பாடி காமிச்சோம். இதுதான் 2/4. இது வந்து ஆதி தாளம், ஆதி தாளம். அது ஏன் ஆதி தாளம் வேறு சொன்னாலும் தெரியாது, பட் ஆதி தாளம் இது 2/4. அடுத்து ரூபக தாளம். ரூபக தாளத்தை 3/4 வெஸ்டர்ன்ல சொல்லுவாங்க. 3/4 அது எப்படி வரும்னா, தக தக திம்மி, 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 தக 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 திம்மி, தக தக திம்மி, தக தக திம்மி, தக 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 திம்மி, 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 தக தக திம்மி. புரிஞ்சிருச்சா? தக தக திம்மி, தக தக திம்மி, தக தக திம்மி, தக திக திம்மி. இது வந்து ரூபக தாளம். இது வந்து வெஸ்டர்ன்ல வந்து 3/4 சொல்லுவாங்க. நிறைய பாட்டு நம்ம பாட்டு கிறிஸ்டின் சாங்ல இந்த 3/4, 1 2 3 1 2 3 1 2 3 1 2, வால்ட்ஸ் டைமிங். இது வந்து வெஸ்டர்ன்ல வந்து வால்ட்ஸ் டைமிங் சொல்லுவாங்க. வால்ட்ஸ், வால்ட்ஸ் டைமிங்ஸ். அது வந்து 1 2 3 1 2 3 வெஸ்டர்ன்ல பாருங்க. தக தக திம்மி, தாங்கட தாக்க திம்மி, தாங்கட தாக்கட தாக்க, டக்க டக்க தாக்க, தாங்கட தாக்கட தாக்க, டக்க டக்க டக்க, தங்க தக திம்மி, தக 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 தக திம்மி, தக. உங்களுக்கு இப்ப இதுல வந்து இந்த 3/4 ரூபக தாளத்துல 3/4 ஒரு பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு பாடுவோமா? 1 2 3 1 2 ஸ்தோத்திரம் ஏ சோனாரா, ஸ்தோத்திரம் ஏ சோனாரா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏ சோனாரா, ஸ்தோத்திரம் செய்கிறோ என்ன தாளம் வகை புரிந்து கொள்ளணும், வகை எடுத்துக் கொள்ளணும். அதுக்குதான் இது. இது வந்து ஏன்னா மியூசிக்ல வந்து ராக தாளம் வந்து மிக மிக முக்கியம். இப்ப 2 தாளத்தை பாட்டு பார்த்துட்டோம்.